சாண்டில்யன் அவர்களின் மாதவியின் மனம் அத்தியாயம் பத்தொன்பது மகாராஜாவின் கலக்கம் அறையின் தெற்கு கோடி மூலையில் சற்றே சிதறி விழுந்து கிடந்த மகிழ மலர்கள் நான்கையும் வலது கையில் வைத்து முகர்ந்து கொண்டே நின்ற இடத்திலிருந்து சிறிதும் அசையாமல் தீவிர சிந்தனையில் இறங்கினான் வாலிபத் வாலிபத்துறவி அந்த சிந்தனையுடன் பக்கத்தில் இருந்த பலகனி வழியாக சற்று எட்ட தெரிந்த வேகவதி நதியையும் நோக்கினான் நதிக்கு அப்பால் வெள்ளை என்ற மணலை அடுத்து தெரிந்த ஜெயின விகாரத்தின் மகுடங்களை தனது கூரிய கண்களால் ஆராய்ந்தான் அதோ மகுடங்கள் இதோ என் கையில் மகிடங்கள் என்று மகுடங்களுக்கும் மகிடங்களுக்கும் தமிழில் ஒரே ஒரு எழுத்துதான் வித்தியாசம் என்பதை உதடுகளால் முணுமுணுத்தான் அப்படி முணுமுணுத்தவன் அந்த இரண்டுக்கும் ஏதோ பெருத்த சம்பந்தம் இருக்க வேண்டும் என்பதையும் சந்தேகமற உணர்ந்து கொண்டான் அப்பொழுது மெல்ல உதயமாகிய கிருஷ்ணபட்சத்து சந்திரனையும் சாளரத்தின் மூலம் கவனித்த முகுந்தன் அது காஞ்சியின் நதிப்புறத்தையும் ஏன் சிறைச்சாலையை அடுத்த புல்தரையையும் கூட எத்தனை மனோகரமாக அடிக்கிறது என்று எண்ணி பார்த்தான் அத்தனை மனோகரத்தையும் காஞ்சியை சூழ்ந்துள்ள ஆபத்தும் காஞ்சிக்கு உள்ளேயே நடக்கும் சதியும் சதியின் மர்மமும் எத்தனை விகாரப்படுத்துகின்றன என்பதை நினைத்து பெருமுச்சரிந்தான் பிறகு ஏதோ நினைத்துக்கொண்டு கையில் இருந்த மகிட மலர்களை முகர்ந்த வண்ணம் சிறைச்சாலைக்கு வெளிக்கதவையும் ஆராய்ந்தான் நள்ளிரவு நெருங்கிவிட்டதால் எங்கும் அமைதி நிலவி கிடந்தது வெளிவாயில் கதவுக்கு அருகில் இருந்த காவலர் நடமாட்டத்தை தவிர வேறு எந்தவித நடமாட்டமோ அறவமோ இல்லை அந்த அமைதியை திருப்தியுடன் தலையை ஒருமுறை அசைத்து ஆமோதித்துவிட்டு அறைக்குள் வந்து கதவை தாளிட்டான் சாளரங்களையும் மூடி அவற்றின் மரத்தாழ்ப்பால்களை இருக்கினான் பிறகு விளக்கை எடுத்துக்கொண்டு மகிழ மலர்கள் விழுந்து கிடந்த அறையின் மூளைக்கு சென்றான் அந்த இடத்தில் விளக்கை கீழே வைத்துவிட்டு விளக்கை சுற்றி சுற்றி இரண்டு மூன்று முறை நடந்தான் நடந்தவன் சட்டென்று ஓரிடத்தில் நின்றான் நின்றதும் அவன் முகத்தில் குழப்பம் பெரிதும் தெரிந்தது மாதவி உன் வித்தையை சோழன் ஆட்டானிடமே காட்டிவிட்டாய் ஆனால் சோழன் ஏமாறுகிறவன் அல்ல என்பதை நீயும் புரிந்து கொள்ளவில்லை என்று சற்று இறைந்தே பேசிக்கொண்ட கொண்ட வாலிபத்துறவி தான் நின்ற இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு கையால் மூன்று முழம் தரையில் அளந்தான் அந்த இடத்தை லேசாக தனது கையை முஷ்டியாக பிடித்து தட்டினான் அதன் விளைவாக கேட்ட ஒலியை காதில் வாங்கியதும் அவன் முகத்தில் பூரண திருப்தி நிலவியது அந்த திருப்தியுடன் தரையில் அமைக்கப்பட்டிருந்த கற்களில் ஒன்றை லேசாக அசைத்தான் கல் மெல்ல அசைந்தது அசைந்ததும் கீழே கிர் என்ற ஒரு ஒலி உண்டாக இன்னும் நான்கு கற்கள் அசைந்தன தரை விரிந்து பெரும் நிலத்வாரம் போல அடியில் பள்ளம் ஒன்று தெரியவே விளக்கை எடுத்து கீழே தெரிந்த பாதாளத்தை கவனித்தான் சுமார் அரை ஆள் ஆழத்தில் ஒரு கல் இருந்தது ஆனால் வேறு எதையும் காணோம் அந்த இடத்தில் இறங்கி நின்று அந்த பாறையை நோக்கினான் நினைத்தபடிதான் எல்லாம் இருக்கிறது என்று தன்னுள் சொல்லிக்கொண்ட வாலிபத்துறவி மேலிருந்த விளக்கை ஊதி அணைத்துவிட்டு பக்கவாட்டில் கற்களை அசைக்க மேல்தரை பழையபடி மூடிக்கொண்டது அடுத்தபடி தான் நின்றிருந்த பாறையின் ஒரு மூலையில் போய் சுற்றிலும் இருந்த சுவரை தடவினான் அதில் தெரிந்த ஒரு தாழ்பாலை இழுக்க அவன் நின்றிருந்த பாறை மெல்ல அகன்று கீழே ஓடும் படிகளை புலப்படுத்தியது படிக்கு அருகில் எங்கிருந்தோ வீசிய விளக்கின் வெளிச்சத்தால் அப்படிகளை நன்றாக ஆராய்ந்தான் படிகள் சுத்தமாக இருந்தன அன்றாடம் படிகள் சுத்தம் செய்யப்பட்டிருந்தது மிக நன்றாக தெரிந்ததால் அந்த படிகளில் நடமாட்டம் அடிக்கடி இருப்பதை புரிந்து கொண்ட வாலிபத்துறவி அவற்றில் இறங்கி மெதுவாக படிகளில் காலை வைத்து பார்த்தான் அவை திடமாக இருக்கவே அவற்றில் இறங்கி நடந்தான் அவன் முதல் படியில் காலை வைத்தவுடன் மேலிருந்த பாறை மூடிக்கொள்ளவே அந்த படிக்கும் பாறைக்கும் இணைப்பு இருப்பதை புரிந்து பிறகு படிகளில் இறங்கியவன் இருபது படிகளுக்கு கீழே சம தரை இருப்பதை பார்த்து அதன் வழியே நடந்தான் இப்படி சுமார் ஒரு நாழிகை நேரம் நடந்த பின்பு திடீரென்று இரண்டு கதவுகள் அவன் முன்பு தோன்றவே இரண்டும் இரண்டு பக்கங்கள் செல்கின்றன என்பதை புரிந்து கொண்டான் எந்த கதவை திறந்து செல்வது என்பதைப் பற்றி சிறிது சிந்தித்துவிட்டு வலப்புற கதவை திறந்தான் திறந்ததும் சில அடி தூரம் மேலே நடந்ததும் படிகள் ஓடின அந்த படிகளின் உச்சிக்கு வந்ததும் இன்னொரு கதவு தென்பட்டது ஆகவே இம்முறை நிலவரை படிகள் அடியில் தரையை அடையவில்லை என்பதையும் பக்க சுவரில் முடிந்திருக்கின்றன என்பதையும் ஊகித்துக்கொண்டு கொண்டு அந்த கதவை லேசாக தடவினான் சுவர் போலவே காட்சியளித்த அந்த கதவின் நடுவில் பெரிய சிமிழ் போன்ற ஒரு மரவை இருக்கவே அதை லேசாக திருகினான் துறவி அது சுழன்று ஒரு துவாரம் தெரிய அதன் மூலம் சுல் என்று வெளிச்சம் முகத்தில் அடிக்க அதிலிருந்து தப்ப சிறிது விலகி நின்று பிறகு அந்த துவாரத்தின் மூலம் நோக்கினான் பக்கவாட்டில் மறைந்து நின்றபடி அவன் கண் எதிரே விரிந்தது விசாலமான அறை போக பொருள்கள் நிறைந்த அந்த அறையில் அவைகளெல்லாம் தாறுமாறாக கிடந்தன இரண்டு ஹம்ச கூஜாக்கள் ஒரு சாளரத்தில் உருண்டு கிடந்தன மேலிருந்து தொங்கியது ஒரு ஹம்ச விளக்கு அது தூங்கா விளக்காதலால் எரிந்து கொண்டிருந்ததாலும் அது துளக்கப்பட்டு நீண்ட நாளாகியிருக்க வேண்டும் என்பது பார்க்கும்போதே தெரிந்தது அறையின் ஓரத்தில் இருந்த பஞ்சனையில் படுக்கையும் தலையணைகளும் தாறுமாறாக கிடந்தன இன்னொரு மூலையிலிருந்த ஒரு பெட்டி உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது இந்த நிலையில் அந்த அறை இருப்பதற்கு காரணம் என்னவென்று புரியாததால் சிந்தனை வசப்பட்டான் துறவி அப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த சமயத்தில்தான் மகாராஜா விஷ்ணுகோபன் உள்ளே நுழைந்தார் உள்ளே நுழைந்த மகாராஜா சிலையென நின்றார் சில வினாடிகள் பிறகு சுற்றிலும் ஒரு முறை தமது கண்களை ஓட்டி முகத்தை சுழித்து கொண்டார் சற்று நிதானத்துக்கு வந்ததும் மாதவி மாதவி என்று கூவி அழைத்தார் அவர் அழைப்பை கேட்ட அவள் சற்று எட்ட இருந்த ஒரு பெரிய கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து ஏன் மகாராஜா என்று தொடங்கியவள் அறையை பார்த்ததும் திடுக்கிட்டு நின்றாள் இது யார் வேலையாக இருக்கும் என்று வினவினால் மகாராஜாவை திரும்பி நோக்கி யார் வேலை எல்லாம் உன் காதலன் வேலையாகத்தான் இருக்கும் என்று மகாராஜா எரிந்து விழுந்தார் என்றும் நிதானமிழக்காத ராஜா அன்று நிதானத்தை இழந்து விட்டதை துவாரத்தின் மூலம் பார்த்து கொண்டிருந்த துறவி கவனித்தான் தவிர அவர் காதலன் என்று குறிப்பிட்டது யாராக இருக்கும் என்று சிந்தித்தான் அந்த கேள்வியை மாதவியே கேட்டாள் யார் மகாராஜா என் காதலர் என்று ஏன் உன் காதலன் யார் என்று உனக்கு தெரியாதா என்று சொல்லென்று விழுந்தார் மகாராஜா மாதவியும் முகம் சுழித்தாள் எனக்கு தெரிந்தால் என்ன தெரியாவிட்டால் என்ன உங்களுக்குத்தான் தெரியுமே சொல்லுங்களேன் என்றால் மாதவி சினத்தை குரலில் காட்டி மகாராஜாவின் கோபம் சிறிது அடங்கி இருக்க வேண்டும் மாதவியின் கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை எதிரே கவிழ்ந்து கிடந்த ஒரு ஆசனத்தை திருப்பி போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் அவன்தான் அந்த போலி சந்நியாசி என்று மகாராஜா கூறினார் கூறினார் என்பதை விட எரிந்து விழுந்தார் என்று சொல்வது பொருந்தும் அவர் இங்கு எப்படி வர முடியும் என்று மாதவி கேட்டாள் நீ சொன்னபடி செய்தாய் அல்லவா என்று மகாராஜா வினவினார் செய்தேன் மாதவி என்பதில் சகஜமாக வந்தது மகிழ மலர்களை குறித்த இடத்தில் போட்டாயா போட்டேன் அகஸ்மாத்தாக தலையிலிருந்து உதிர்ந்தது போலத்தானே போட்டாய் ஆம் அப்பொழுது அவன்தான் வந்திருப்பான் வந்தால் எங்கு ஓடி விடுவார் திரும்ப போயிருந்தாள் என்று கேட்டால் மகாராஜா ஒரு நாளும் திரும்பி போக மாட்டார் அவர் இங்கு வந்திருந்தாலும் இப்படி அறையை அலங்கோலப்படுத்தி தான் வந்திருப்பதை இருக்க மாட்டார் இதை வெகு திட்டமாக சொன்னாள் மாதவி அதை ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக விஷ்ணுகோபன் தலையை அசைத்தான் அப்படியானால் வேறு யார் வந்திருப்பார்கள் என்று வினவினான் சிந்தனை மிகுந்த குரலில் மாதவி பதில் சொல்ல திறனியற்று நின்றாள் அப்பொழுது மகாராஜா மீண்டும் குற்றம் சாட்டினார் மாதவி நான் நினைத்த அளவுக்கு உன் அழகு பயனுடையதல்ல என்று ஏன் மகாராஜா தலைகுனிந்து வெட்கத்துடன் வினவினாள் மாதவி இந்த சனியன் பிடித்த துறவியை உன்னால் இழுக்க முடியவில்லையே என்று கூறினார் மகாராஜா அலுப்புடன் இதற்கு என்ன பதில் சொல்லுவாள் மாதவி நானும் பிடுங்கி தின்ன உணர்ச்சியால் மார்பு எழுந்து தாழ தலைகுனிந்து நின்றால் நின்ற நிலையில் கேட்டால் மகாராஜா பெண்களின் அழகை வைத்துதான் உங்களால் காரியத்தை சாதிக்க முடியுமா என்று மகாயானரை கேள் இந்த கேள்வியை என்றார் மகாராஜா அவரை எதற்கு கேட்க வேண்டும் என்றாள் மாதவி அவர்தானே என்னை தேவகியிடமும் உன்னை துறவியிடமும் சிக்க வைத்தார் நான் சிக்கினேன் துறவி தப்பிவிட்டான் என்று மகாராஜா அழுத்து கொண்டார் தவறு மகாராஜா நானும் தப்பவில்லை என்று கூறிய வண்ணம் நிலவரைக் கதவை திறந்து கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தான் துறவி நுழைந்ததும் மகாராஜாவையும் மாதவியையும் பார்த்து பொன்முறுவல் கொண்டான் மகாராஜா உங்கள் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன் என்ன செய்ய வேண்டும் ஆணையிடுங்கள் என்றும் கேட்டான் அவன் கேள்வியில் உள்ளடங்கிய பொருளை கண்டு பிரமித்து போனார் மகாராஜா மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் இருபது மன்னனை வீழ்த்திய துறவி மகாராஜாவின் விழிகள் துறவியை ஏறெடுத்து நோக்கின ஒரு வினாடி பிறகு நிலத்தில் தாழ்ந்தன உங்கள் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன் என்று துறவி சொன்ன சொற்களில் ஆழமான அர்த்தம் புதைந்து கிடப்பதை மகாராஜா சந்தேகமர உணர்ந்து கொண்டதால் நிலத்தில் தாழ்ந்த விழிகளை தூக்கியபோது துறவியை கவனிக்காமல் மாதவியையே நோக்கினார் மாதவி அவர் கண்களை தைரியத்துடன் சந்தித்தாள் அடுத்து துறவியையும் நோக்கினால் துணிவுடன் மகாராஜா அழைத்ததாக சொன்னீர்களே எப்பொழுது அழைத்தார் உங்களை என்று வினவினால் ஏதும் அறியாதவள் போல வாலிபத் துறவியின் வதனத்தில் மந்தகாசம் பெரிதும் படர்ந்தது நேரடியாக அழைக்கவில்லை ஆனால் அழைப்பு அழைப்பு தானே என்று வினவியதன்றி இதழ்களில் சிறிது புன்சிரிப்பையும் படரவிட்டு கொண்டான் துறவி நேரடியாக அழைக்கவில்லை என்றால் மாதவியின் கேள்வியில் பொய் வியப்பு ஒழித்தது நேரடியை விட்டு அழைத்தார் என்று துறவி லேசாக நகைக்கவும் செய்தான் நான் உங்கள் அறைக்கு வந்ததை சொல்கிறீர்களா ஒன்றுமறியாத குழந்தை போல கேட்டாள் மாதவி ஆம் துறவி என்பதில் சாதாரணமாக இருந்தது உங்களை மன்னர் அழைத்ததாக நான் கூறவில்லையே இல்லை நீங்களாக ஊகித்துக்கொண்டீர்களா கொண்டீர்களா இல்லை என்ன இல்லை மகாராஜா தூவி அழைப்பார் என்பது எனக்கு தெரியாது காஞ்சியில் அதுவும் ஒரு வழக்கம் என்பதை இன்றுதான் அறிந்தேன் என்ற துறவியின் முகத்தில் மகிழ்ச்சி அதிகமாக விரிந்தது துறவி தங்களை பார்த்து நகைக்கிறான் என்பதை மகராஜா மாதவி இருவருமே புரிந்து கொண்டார்கள் இருப்பினும் மாதவி கேட்டால் என்ன புதிர் போடுகிறீர்கள் என்று முகுந்தன் மாதவியை சற்று உற்று நோக்கினான் சில வினாடிகள் மாதவி உனக்கோ மகாராஜாவுக்கோ சிந்திக்கும் சக்தி சிறிது குறைவாக இருக்கிறது என்று கூறிய முகுந்தன் மாதவியின் முகத்தில் ஏற்பட்ட கோபத்தை கண்டு கோபிக்காதே மாதவி நான் சொல்வதில் தவறு இல்லை சரி ஒரு கேள்விக்கு பதில் சொல் என்றான் கேளுங்கள் என்றால் மாதவி நீ தலையில் மகிழம்பூவை சூடியிருக்கிறாய் ஆம் மகிழம்பூவை தொடுப்பதில்லை இல்லை கோர்த்துதான் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆம் கோர்த்த மாலையிலிருந்து உதிரி பூக்கள் விழாது அதுவும் மகிழம் நான்கு நாட்களானாலும் வாடுமே தவிர பிரிந்து விழாது ஆகவே மாதவி நீ போட்டு வந்த நான்கு பூக்களும் தற்செயலாக தலையிலிருந்து விழுந்தவை அல்ல வேண்டுமென்றே என்னை இங்கு இழுக்க நீ போட்டு வைத்த மலர்கள் இதில் அதிக புத்திசாலித்தனம் இல்லை என்ற துறவி மேலும் சொன்னான் அந்த மலர்களை பார்த்ததுமே நீ முக்கியமாக வந்தது என்னை அழைக்கவே என்பதை உணர்ந்து கொண்டேன் நீ நாக சர்ப்பத்தை என் கையில் திணித்தது காஞ்சியை விட்டு ஓடும்படி கூறியது எல்லாம் நாடகம் என்னை இங்கு அழைக்க வந்ததற்கு பூர்வாங்கமான நடிப்பு என்றும் கூறினான் மாதவியின் கண்கள் நெருப்பை கக்கின உங்களை நேரில் அழைத்திருந்தால் வந்திருக்க மாட்டீர்களா என்று கேட்டால் துணிவுடனும் சினத்துடனும் வந்திருப்பேன் ஆனால் அப்படி என்னை நேர்முகமாக அழைத்து வர இஷ்டப்படவில்லை தவிர இந்த காஞ்சியில் நான் புகுந்தது முதல் நேர் வழியில் எதுவுமே நடக்கவில்லை சர்வமும் மர்மம் என்ற வாலிபத்துறவி கூறினான் நான் ஏன் உங்களை நேரில் அழைக்கக்கூடாது என்று கேட்டால் மாதவி பதிலுக்கு அறையின் அலங்கோலத்தை சுட்டிக்காட்டினான் துறவி இந்த அறையில் வேறு யாராவது இருக்கலாம் என்ற பயம் உனக்கு இருந்தது மகாராஜாவுக்கும் அந்த அச்சம் இருந்திருக்க வேண்டும் ஆகையால் முதலில் நீ வந்து இங்கு யாரும் இல்லையா என்பதை தீர்மானித்துக் கொள்ள இஷ்டப்பட்டாய் நீங்கள் இருவரும் சற்று முன்பு பேசியதிலிருந்து என் ஊகம் சரி என்று தெரிந்து கொண்டேன் என்றும் சொன்னான் முகுந்தன் மாதவியும் மகாராஜாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் ஒரு வினாடி பிறகு பார்வையை துறவி மீது திருப்பினால் மாதவி நாங்கள் பேசியதை ஒட்டுக்கேட்டீர்களா என்று வினவினால் சினத்துடன் ஆம் அதனால் நான் கோபிக்கவில்லை என்றான் துறவி கோபிக்கவில்லையா வியப்பு இருந்தது மாதவியின் கேள்வியில் ஆம் எதற்கு மகாராஜா என்னை போலி சன்னியாசி என்றார் கோபிக்கவில்லை நீயே எனக்கு அர்ஜுன சந்நியாசி பட்டத்தை ஏற்கனவே சூட்டிவிட்டாய் அதற்கும் கோபிக்கவில்லை இது சொல்லிய துறவி நகைத்தான் ஆனால் மாதவி அறையை நான் இப்படி அலங்கோலம் செய்ய மாட்டேன் என்று மகாராஜாவுக்கு உறுதி கூறியதற்கு நான் மிகவும் நன்றி செலுத்த வேண்டும் என்று கூறி அதில் சிறிது சந்துஷ்டியையும் காட்டினான் இந்த உரையாடலை மகாராஜா கேட்டுக்கொண்டு பேசாமல் உட்கார்ந்திருந்தார் நீண்ட நேரம் பிறகு ஏதோ முடிவுக்கு வந்து முகுந்தா என்று அழைத்தார் மகாராஜா முகுந்தன் தலை வணங்கினான் அதோ அந்த ஆசனத்தை எடுத்து போட்டு கொண்டு உட்கார் என்று சற்று எட்ட குப்புற கிடந்த இன்னும் ஒரு மஞ்சத்தை சுட்டிக்காட்டினார் மகாராஜா துறவி நான்கடி நடந்து மஞ்சத்தை எடுத்து வந்து மகாராஜாவுக்கு எதிரில் உட்கார்ந்து கொண்டான் சொல்லுங்கள் மகாராஜா என்று வினவவும் செய்தான் மகாராஜா விஷ்ணுகோபன் முகத்தில் துயர் விரிந்து கிடந்தது காஞ்சி பேராபத்தில் இருக்கிறது என்று கூறினார் தான் வந்த தினத்திலிருந்து ஒவ்வொருவரும் பாடிய அதே பல்லவியை கேட்ட துறவி உணர்ச்சி எதையும் காட்டாமல் தலையை அசைத்தான் அந்த ஆபத்திலிருந்து இந்த மாநகரத்தை மீட்க உனது உதவி வேண்டும் மகாராஜா இதை தயக்கத்துடன் சொன்னார் ஆணையிடுங்கள் மகாராஜா என்றான் துறவி உதவி கேட்பவன் ஆணையிட முடியாது என்று மகாராஜா விளக்கினார் சாதாரண மனிதர் கேட்டால் அது உதவி மகாராஜா சொன்னால் அதுவே ஆணை என்ற துறவி இல்லையா மாதவி என்று மாதவியையும் அபிப்பிராயம் கேட்டான் மாதவி பதில் சொல்லவில்லை அவள் விழிகள் பதில் கூறின புரிந்து கொண்ட துறவி மகாராஜா நான் உங்கள் ஆணைக்கு இணங்கும் முன்பு இரண்டு மூன்று விஷயங்களை அறிய விரும்புகிறேன் என்றான் முகுந்தா மகாராஜாவின் பதிலில் உறுதி இருந்தது மகாராஜா காஞ்சிக்குள் சமுத்திரகுப்தன் கையால் ஒருவன் இருக்கிறான் என்பதை முன்னவே அறிவோம் என்ற துறவி வாசகத்தை முடிக்கவில்லை ஆம் என்றார் மகாராஜா அது யார் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா தெரியாது ஆனால் முற்றுகையையோ போரையோ எதிர்பார்க்கும் நிலையில் காஞ்சியின் பாதுகாப்பு கையாளப்படவில்லை இதை துறவி வெகு திட்டமாக சொன்னான் மகாராஜா சட்டென்று அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தார் காஞ்சியின் பாதுகாப்புக்கு என்ன குறை கோட்டை மதில் கதவுகள் மாலையில் மூடப்படுகின்றன மதில்களில் வீரர்கள் உலாவுகிறார்கள் இது உனக்கே தெரியுமே என்றார் மகாராஜா துறவி தனது கால்களை சிறிது விரித்து தரையில் ஊன்றி கைகளை பின்னி மடியில் வைத்துக்கொண்டு தற்காப்புக்கு இது போதுமா மகாராஜா என்று கேட்டான் கேட்டபோது அவன் விழிகள் மகாராஜாவை கூர்ந்து நோக்கின மகாராஜா அவன் விழிகளை சந்திக்கவில்லை ஏன் போதாது என்று அரைச்சாளரத்தை பார்த்துக்கொண்டு கேட்டார் கோட்டை காவல் போதும் மகாராஜா கோட்டைக்குள் எதிரிகள் புகுந்தால் சமாளிக்க என்ன ஏற்பாடு இருக்கிறது அத்தகைய நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதா உள்ளே இருக்கும் சேனை நகரத்தின் உள்ளுக்குள் நடக்கும் போரை சமாளிக்க சித்தமாக இருக்கிறதா படை திரட்டப்பட்டிருக்கிறதா படையில் எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தகுதியானவர்கள்தானா இப்படி கேள்விகளை அடக்கி கொண்டு போனான் துறவி அவனை இடைமறித்த மகாராஜா படை திரட்டியிருக்கிறோம் என்றார் அது படையா இகழ்ச்சி இருந்தது துறவியின் கேள்வியில் ஏன் இல்லை மகாராஜாவின் பதில் கேள்வியில் சங்கடம் இருந்தது அதில் அநேகமாக சிறை கைதிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஊரை சூறையாடுவதற்கு இந்த புதிய படை உபயோகப்படலாம் ஆனால் ஊரை காக்க முடியாது என்று திட்டவட்டமாக சொன்ன துறவி மகாராஜா உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்று வினவினான் கேள் என்றார் மகாராஜா அவன் என்ன கேட்கப் போகிறானோ என்று அவர் முகத்தில் கிளி தெரிந்தது துறவி ஒரு பெரிய வெடியை தூக்கி போட்டான் மகாராஜா மீது அதை கேட்ட மகாராஜா அதிர்ச்சி அடைந்தார் மாதவி எல்லை மீறிய திகில் கொண்டாள் மகாராஜா ஆசனத்தை விட்டு எழுந்துவிட்டார் துறவி இரண்டாம் முறை அதே வெடியை வீசினான் மகாராஜா உங்களுக்கு இப்பொழுது காஞ்சியில் என்ன வேலை என்று அவர் பதில் சொல்லும் முன்பு அவர் மீது பாய்ந்து அவரை நிலத்தில் உருட்டியும் விட்டான் மாதவி அள வாயை திறந்தால் சக்தி இல்லாததால் வாயடைத்து நின்றாள் மயக்கமுற்று ஆடினால் அப்படியும் இப்படியும் இந்த விபரீதத்தை மகாராஜாவோ மாதவியோ எதிர்பார்க்கவே இல்லை துறவி மட்டும் சட்டென்று சாளரத்தை நோக்கி ஓடினான் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்